அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பரவாயில்ல பரவாயில்ல விடு, பொண்ணும் பொருளும் இதே மாதிரி கொட்டும். நண்பர்களுக்கு, தமிழ் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து, பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுப்புல தான் வைப்பாங்க. மேடம் வந்து கெஸ்ட் ஆப்ல இது வேண்டாம்னு கேட்பாங்க. நீ சொல்லிடலாம் விஷயம்னா. பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல சுவையா பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நாங்களும் பொங்கல் செய்ய போறோம், எங்க வீட்டு விசேஷத்திலயும் கலந்துக்கோங்க நீங்க. ஆமா வாங்க நம்ம பொங்கல் செய்யலாம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாருமே பாக்குறீங்க, அவங்க எல்லாருக்குமே பொங்கல் விஷஸ் எங்க சைட்ல இருந்து. எல்லா வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம வீட்டு விசேஷத்துல கலந்துக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கஷ்டங்களை தாண்டி நாங்க இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுறோம். இது ஃபேமிலியோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேஃப்டியா கொண்டாடுங்க. அந்த கேக் வீடியோ வந்து கொஞ்சம் சதுப்புல ஆயிடுச்சு, எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரியோ கேக் செஞ்சது. இந்த வாட்டி பொங்கல் வந்து நல்லா செய்வேன் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும், சந்தோஷமா பொங்கல் கொண்டாடலாம். கரும்பு கடிங்க, நல்லா ஹாப்பியா இருங்க. வாங்க பொங்கல் செய்யலாம். கீர்த்தி எப்படி செய்யறாங்க, சாமி கும்பிட்டுறலாம். சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷனை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு பட்டை போட்டுக்கலாம். பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன், அரை கிலோ எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து வில்லேஜ் பக்கம்லாம் விறகடுப்புல செய்வாங்க, அங்க வந்து இடம் நிறைய இருக்கும், அதனால பானை வச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இங்க சிட்டிக்குள்ள இருக்கறனால இங்க அங்கலாம் இப்படி பொறுக்க முடியாது இல்ல, அதனால நாங்க வந்து ஸ்டவ்லயே வச்சுக்கறோம். சரி செய்யலாமா? ம் செய்யலாம். இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ வலை வச்சிருக்கு, அது கொதிச்சதும் அரிசி போட்டுறோம். ஓகே, எவ்வளவு அரிசி எடுத்துக்கிங்க? 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கு, 1/2 கிலோ வெல்லம், அப்புறமேட்டுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி, திராட்சை. ஓகே ஓகே ஓகே. ஸ்வீட்டா செஞ்சுவீங்களா? ஸ்வீட்டா செஞ்சிரலாம். இத கொதிச்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்ப எடுத்துட்டு அரிசி போடலாம். வெல்லம் போடுறோம்ல, அப்ப இதாயிருக்கு. நீ எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வந்து பாசி பருப்பை வறுத்துக்கிறேன். இதை வறுத்து கொஞ்சமா வேக வச்சுக்கலாம். பாதி பதமா வெல்லம் எடுத்திருக்கோம், 1/2 கிலோ சாப்பாட்டுக்கு. இதை நான் ஊத்திடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 95% எல்லாமே ஃபினிஷ்டு, வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காய், முந்திரி, திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன். இது இதில் போட்டுடலாம். ஓகேடாம்மா, போட்டா தங்கம். பத்து பத்து வழி கொட்டுறா போறவா, தூக்கி உள்ள போடவா. ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாயசம் மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் ஆறுச்சுன்னா அந்த இறுகிடுமா, அது கிரிப் ஆயிடுச்சுன்னா பொங்கல் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டி சொன்னா. பார்க்கலாம், இப்போ அப்படியே எடுத்து படைச்சிட்டு காக்கா கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் உங்ககிட்ட. நல்லதே நடக்கணும், நம்ம சேனல் பார்க்குறவங்களும் நல்லா தான் இருக்கணும். நல்லபடியாக எல்லாத்துக்கும் இந்த வருஷம் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லபடியாக வழி பிறக்கணும், நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியா கொண்டாடுங்க. அப்புறம் எல்லா தமிழர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஸ்வீட் கொஞ்சமா சாப்பிடுங்க, சளி பிடிச்சுக்கோ. கரும்பு நிறைய சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. காக்கா வச்சிடலாமா? சாப்பாடு
நாங்கள் செஞ்ச பொங்கலை ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாகிடும். ஆமாம், அம்மா வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகணும். பார்க்கலாம். நான் அந்த தேங்காய் பீஸோட எடுத்துக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியும். மறக்காமல் நீங்களும் சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பாரு நீங்க. கரெக்டாக கீர்த்தியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் பாருங்களேன். சூடாக இருக்கு. இப்படி வா. ஏ, ஒன்றுமே தெரில. இந்தாண்டா 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 இந்த சூடா இருக்கிறதுனால கண்ணுல தண்ணி வருது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அந்த பருப்பு எல்லாமே வெந்து அப்படியே சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட்.